முதல் விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே ஒரு ஒன்றுபட்ட கருத்துக்கு வந்திருக்கோம். சட்டமன்றத்துல இது பற்றி இரண்டு மசோதாக்களை நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம், நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு தருக. இதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மோடி அரசு எடுக்கல. இதுதான் அடிப்படையான விஷயம். அதுவும் நாங்கள் அங்கேயே நடத்துவோம் என சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க போய் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சு அவங்க அப்புறம் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படையான பிரச்சனை தொடர்கிறது. அதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லை. இப்ப அது ஏன் தேவையில்லை என்பதற்கு ஒரு புள்ளி வர வந்திருக்கு. சென்ற ஆண்டு நீட் தேர்வு எழுத விண்ணப்பம் செய்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 13% எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. பாருங்க, பிள்ளைகளுக்கு இந்த நீட்டு என்பது ஒரு தடைக்கல் ஆகி போச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம், கல்வியில சிறந்த தமிழ்நாட்டுல நீட்டுக்கான எண்ணிக்கை மட்டும் 13% வீழ, இந்த அளவுக்கு கல்வியில் சிறக்காத பீகார்ல நீட்டு எழுதுகிற எண்ணிக்கை 28% அதிகரிச்சிருக்கு, உத்தரப்பிரதேசத்துல 16% அதிகரிச்சிருக்கு. அப்ப இதிலிருந்தே தமிழ்நாட்டுடைய சிறப்பு நிலை தெரிகிறது. இங்கேதான் அரசு மருத்துவ கல்லூரிகள் அதிகம், ஆகவேதான் நம்ம +2 மதிப்பெண்ணை வைத்தே இங்கே வந்து சேர்க்கை என்பது நடந்து கொண்டிருந்தது. அதன் மூலமாக அடித்தட்டு மக்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது நனவாகி இருந்தது. ஆனால் அது இன்றைக்கு கனவாகி போனது. அந்த வேதனையில தான் அனிதா தற்கொலை. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப August 18 கோயம்புத்தூர்ல ஆர் சுபஸ்ரீ என்கிற ஒரு மாணவி, இந்த தீர்ப்பை பத்தி எல்லாம் இப்ப பேராசிரியர் கூட சொன்னாங்க, ஆமாங்க வழக்குல வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சுல அதெல்லாம் விலக இது கிடையாது, ஒத்தி வைக்க முடியாது, நீட் தேர்வு இந்த ஆண்டு உண்டுன்னு அந்த தீர்ப்பு வந்ததற்கு அடுத்த நாள் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த சுபஸ்ரீ. அப்படி என்றால் எத்தகைய மன உளைச்சல் பொதுவாகவே நீட் உருவாக்கி இருக்கு, இது ஒன்று. ஆகவே தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும், காரணம் இது தனித்துவமானது என்பதை நான் முதலில் பதிவு செய்யறேன். இரண்டாவது, இந்த ஆண்டுக்கு கண்டிப்பாக நீட்டு கூடாது. இது பற்றி தமிழக அரசு முதலமைச்சருடைய பேட்டியை நான் பார்த்தேன். ஜூலை மாதமே நான் பிரதமருக்கு எழுதிவிட்டேன், இந்த ஆண்டு நடத்த முடியாது, காரணம் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு மிக மோசமாக அந்த கொள்ளை நோயுடைய பரவல் இருக்கு என்றது மிக சரியான நிலைப்பாடு. ஆனால காது கொடுத்து கேட்கலையே. இப்ப சுகாதார அமைச்சர் அவரும் கடிதம் எழுதியிருக்காரு கடைசியா, அத மேற்கோள் காட்டியே முதல்வர் சொன்னத சுகாதாரத்துறை அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய சுகாதார செயலாளருக்கு எழுதிய கடிதம் பற்றியும் முதலமைச்சர் தான் பேட்டியில சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாட்டின் நிலைமை அப்படி, இந்த நோய் தொற்று தான், இது உயிருக்கு ஆபத்து, லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுத போறாங்க. ஏற்கனவே நோய் தொற்று தமிழ்நாட்டில் 4 லட்சத்தை இன்னைக்கு தாண்டி இருக்கு, இன்றைக்கு மட்டும் 109 பேர் மரிச்சிருக்காங்க. நீங்க அதை கணக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 6000 பேர், அது என்ன கணக்கு தெரியல, பொதுவா தினசரி 5900 பேர் புதிதாக தொற்றுக்கு ஆளாயிருக்காங்க அப்படி என்று மாநில அரசு சொல்லுது. ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அங்க இந்தியாவிலே அங்கதான் முதல்ல இந்த தொற்று தட்டுப்பட்டுச்சு, ஆனா இதுவரைக்கும் அங்க இறந்தவங்க 250 பேர் தான். ஆனா தமிழ்நாட்டுல 6900 பேர், அங்க வந்து மொத்த தொற்று என்பது 67000 அவ்வளவுதான், இங்க 4 லட்சத்தை தாண்டி இருக்கு. இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன, தமிழ்நாட்டுல மட்டும் 4 லட்சத்தை தாண்டி போயிருக்கு, தினசரி சுமார் 60000 பேர் தீவிர அளவு சிகிச்சையில இருக்காங்க நம்முடைய கணக்குப்படி. அப்படியாப்பட்ட நிலைமையாக்கு தயவு செய்து வேற மாநிலங்களை ஒப்பிட வேண்டாம். இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப தமிழ்நாட்டுல நீங்க கேரளாவை சொல்றீங்க, அப்ப ஏன் 7 மாநில முதல்வர்கள் இந்த வேண்டுகோளை விடுக்கிறாங்க, ஆனால் மத்திய அமைச்சர் மீண்டும் சொல்றாரு மாணவர்கள் விரும்புறாங்க. இங்கே பேராசிரியர் சொன்னாங்கல்ல மேடம், அதே போல அவர் பேசுறாரு மாணவர்கள் விரும்புறாங்கன்னு, மாணவர்கள் மத்தியில் அவர் ஏதோ கருத்து கணிப்பு நடத்தினது போல. ஆனால் 7 முதலமைச்சர்கள் வேண்டுகோள் விடுத்து கிடைக்காத பட்சத்திலே உச்ச நீதிமன்றம் போவோம். கார்த்திகேயன் செல்வன் நீங்க சரியா குறிப்பிட்டது போல ஒடிசா முதலமைச்சரும்
இப்ப எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழுவும் இந்த ரெண்டு குழு எடுத்திருக்கு. நீதிமன்றம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த காலத்துல சொல்லலாமாங்க? இதுன்னா லேசான விஷயமாங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ள இந்த நோய் தொற்று வந்தவுடனே அந்த குடும்பம் எப்படி அல்லோல கல்லோலப்படும் தெரியுமா? அவருக்கு யாரும் உதவி செய்ய முடியலங்க. அவரா தன்னை பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா என் குடும்பத்துல நடந்ததை நேரடியாக பார்த்தவன் என்கிற முறையில சொல்லுகிறேன். ஒரு சுத்தத்தாருக்கு வந்து அவர் கூட அப்படி துணைவியார் போக முடியல, அப்பா அம்மா போக முடியல, அவரும் வேணாங்கிறாரு. பிறகு எப்படியோ மீண்டும் வந்தாரு. ஒரு மாசத்துக்கு பிறகு முழு குடும்பமும் பரிதவிச்சு போய் நின்றுச்சு. இப்படி எத்தனை ஆயிரம் பேருடைய குடும்பங்கள் இப்ப வந்து அம்மையார் இல்ல ஒண்ணு சொல்றேன். அம்மையார் ஒரு வாதம் வைக்கிறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப லாஜிக்கா இருக்கு. இப்ப வந்து பெற்றோர்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, அவங்களால வராத பிள்ளைகளுக்கு வராத தொற்று பிள்ளையே பரிச்சு எழுதுனா பெரியவங்களுக்கு வருமானன்னு. இது என்ன வாதம்? உண்மையிலேயே உங்களுடைய திட்டத்தின்படி ஊரடங்கு இருக்குமே ஆனால் மத்திய மாநில அரசுகள் இவங்களும் வேலைக்கு போக கூடாது, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கணும். அது பணம் கொடுக்கல, ஆகவே வேற வழி இல்லாம வேலைக்கு போறாங்க. மிக முக்கியமான ஒரு தவறான ஒரு செய்தியை நண்பர் குமரகுரு சொல்றாரு. அப்ப மத்திய அரசுக்கு இதுல ஒண்ணும் பங்கே இல்லையாங்க. என்னதான் பேசுறாரு? எல்லாத்தையும் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துடைய பழியை போட்டுட்டு மோடி அரசு தப்பிக்க பாக்குது. ஏங்க, ஒரு மாநிலத்துக்கு அதனுடைய சிறப்பு தன்மையை தனித்த தன்மையை கருதி ஏன் விலக்கு தரக்கூடாது? தருகிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு. உங்ககிட்ட கேட்டாங்க உச்ச நீதிமன்றம், நீங்க தான் அப்படி தருகிற எண்ணம் இல்லை என்று எடுத்துக்கூறுமா? நீங்க சொன்னீங்க. சொன்ன பிறகுதான் உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுக்க என சொன்னது. இந்த முக்கியமான பகுதியை மறைக்கிறார். இது நியாயமே இல்லை. நான் இப்பவும் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்வேன், நம்மளாம் தமிழ்நாட்டுக்காரங்க, நீங்க தயவு செய்து கேரளா பத்தி புறம் பத்தி பேசி பேசி ஒப்பிட்டு பேசுறதுதான் நிறைய விஷயங்கள் தனியா வச்சுக்குவோம். தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டு இந்த சிறப்பு நிலைமையில இங்கதான் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இவ்வளவு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இங்கே சேர்க்கையில் அதிக இடம் தருவதற்கு வாய்ப்பு நீட்டினால முடியாது. அது மிகப்பெரிய தடைகள். பழைய முறை அந்த பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் சேர்க்கை நடக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் உறுதியாக இருக்கணும். ஏன் தமிழ்நாடு பாஜக முடிவை எடுக்க கூடாது? இது என்ன வருத்த தரத்தக்க விஷயம்னா, இப்ப நான் இந்த பேட்டிகள்லாம் பார்த்தேன், நான் சொன்னேன் அந்த இப்ப கூடாது என்பது. அதுல ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு நண்பர் கோவை சத்யன், விளக்கணும். முதலமைச்சர் கடைசியா கொடுத்த ஒரு பேட்டியும் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டுக்கு இடையில ஒரு வேறுபாடு இருப்பது போல தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாங்க, வேற எந்த மாநிலம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க என்கிற நிலைப்பாடுதான் இதுவரை அதிமுக அரசு நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் இந்த ஆண்டு இப்ப வேண்டாம், ஒத்தி வைங்க, நிலைமை சீரான பிறகு மீண்டும் தமிழ்நாட்டிலே நீட்டை நடத்தி கொள்ளலாம் என பேட்டி கொடுத்திருக்க. அப்படி என்றால் தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தயவு செய்து உறுதியாக சொல்லணும். நீங்க ரெண்டுல ஒண்ணுதான் எடுக்கணும், பழைய பிளஸ் டூ அல்லாயா தமிழ்நாடு. அப்படி இல்லாம முதல்வருடைய பேட்டியில இப்படி ஒரு குழப்பம் இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டுடைய இல்ல, நீட் பிரச்சனையை பொறுத்த வரையில ரெண்டு பகுதிகள் இருக்கு. ஒண்ணு நீட்டே வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு விலக்கு தாருங்கள். நண்பர் சத்யன் சொன்னாரு, இந்த கூட்டணி மூலமா தான் 13 மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சுன்னு. தயவு செய்து இதே கூட்டணியை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விலக்கு வாங்கித்தாருங்க. இது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதை நீங்க என்ன செய்யலை என்பது மிக ஒரு கடுமையான விமர்சனம் என்பதை நான் பதிவு செய்யறேன். ரெண்டாவது, இந்த ஆண்டு இந்த சூழலில், இந்த கொள்ளை நோய் சூழலில் இப்பொழுது ஜியோ அல்லது நீட்டோ தேர்வோ நடத்தக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்து.